இருக்கண்டா என்று சொல்லி இந்த மந்த பொட்டல்ல வாசல்ல கொஞ்ச நேரம் ஆடி வந்து இந்த மக்களுக்கு கைகால சோகத்தை கொடுக்கணும். காளி முனி ஐயா கொஞ்சம் எக்க போடியா கந்தையா, ஹலோ ஹலோ கரீம் கரீம் சார் போய் இல்லைன்னா எருத்த வச்சு என்னை கொண்டுட்டு தெருவுது. ஹலோ ஹலோ சேதுபதி நாடு சேதுபதி நாடு, நான் பிறந்த சிவகங்கை சிவகங்கை, ஏன் பொல்லாத சிவகங்கை, ஏன் வெட்டுடையா காளியம்மா நீ வீட்டிருக்கும் சிவகங்கை சிவகங்கை, ஏன் சிவகங்கை நன்னாடு, ஏன் நார மறக்காத நர 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 அடைய நாரைய பறக்க முடியாதான், அட ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல, என் 48 மடையாண்ட கருபட, என் 48 மடையாண்ட ரமநாடு, எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எந்த ஊரு எல்லையிலே, என் நொண்டி சாமிய புள்ள கருப்பு நீ காவலுக்கு படுத்திருந்தாலும், இப்ப இந்த நேரம் இப்ப இந்த நேரம் இந்த இழுப்பகுடி தெற்கு குடியிருப்பு மக்கள் வழங்கக்கூடிய நீ பொல்லாத நொண்டி சாமி, நீ அள்ளி கொடுக்கும் சாம்ப அரும்பு குறையாது, என் கடிசரி மந்தைய காத்து கொண்டிருக்கும் முனியையா தத்துரமா இந்த ஊர்ல, என் நொண்டி முனீஸ்வரர் ஆலயத்துக்கு கொஞ்ச நேரம் நீ எந்திரி, அட ஆண்டி பரிதேசி எப்போ அறியாதி முனியாண்டி, நீ காத்தது வடமதுரை எ பாண்டி முனி, நீ இருக்கிறது கருப்பாயுரணி, தங்கிருக்க அழகு மட்டும் நல்ல ஊரணியா என் பாண்டி முனி, நீ ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்ச மதுரையிலே, என் கொஞ்சம் முகத்தழகு குறுக்கி அதிகாரி, என் சித்துடுக்கு காரணி நீ சிவகலங்கி வந்து ரங்கு, என் பாண்டி முனி நீ குத்தம் வச்சது மேல மடப்பு, நீ கால் வச்சு கை கழுவுனடா கலங்கடி பொட்டலா, அந்த கலங்கடி எல்லைய விட்டு உனக்கு ஆணி கால் செருப்பாடா, எப்ப பாண்டி முனி இழுப்ப குடியில சுருட்டு வாட அடிக்குதப்பு, உனக்கு மதுபானம் கேக்குது நீ பொல்லா தெய்வமுடா, அஞ்சு ஜடையா உனக்கு கொஞ்சம் விளையாட, என் சிங்கார ஜடையா எப்ப நொண்டி முனி ஜீமான இழுப்பா குடியில காணாமுடாட, என்ன போல பாலகனுக்கு என் பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டா, என் கலிஜரி நல்ல கம்மாயா எப்ப கலிஜரி நல்ல கம்மாயா, என்னை என் நாடு புறம் பேரு வாங்க வச்ச நீ அள்ளி கொடுத்த சாம்பாரும்பு குறையாது, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வரட, உனக்கு 600 நல்ல வருஷமா எப்ப உன் கலிசரி மந்தைய விட்டுட, உனக்கு 600 நல்ல வருஷமா கட்டடம் கிடையாதுடா, உனக்கு பட்ட சீமா கருவ உடம்பரம் தாம்படுக்க, என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இழுப்ப குடியில எந்திரி, முனடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல, உன் பிள்ளை நாடு உரம் கூப்பிட்டு நீ வராம இருந்ததில்ல, என் கலிசரி காளி முனி ஐயா உன் தங்கச்சி காளிய தவ குடிக்கிட்ட, 18 படி பெரிய கருப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற கருப்புகள், நீ மூத்த கருப்பா முத கருப்பா, என் 18 படி பெரிய கருப்பு, நீ பிறந்தது அந்த மலையாள நாடு, மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு, முப்போகம் விளையக்கூடிய மலையாள நாட்டில செல்லம் பிள்ளையா பிறந்த, மலையாள நாட்டில அரசாண்ட வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை, அப்ப காசி விஸ்வநாதனுக்கு 60 பிள்ளைகள் பிறக்க, மலையாளத்து அரசே காசி விஸ்வநாதா, இந்த 60 பிள்ளையில ஒத்த பிள்ளைய மலையாள நாடு ஆட்சி புரிய தாரவ.
கடைசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளைய ஒத்தம் பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் தாரவாக்குறேன். இத மலையாள நாடு கொண்டு போய் அளத்து பேராக்கி 60 பிள்ளையும் வளர வளர காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறலடா. இது 60 பிள்ளையும் வளர வளர உருமாறி ஒத்த பிள்ளைய மாறுடா. மலையாள நாடு அது செல்வம் செழிச்ச பூமியில 60 பிள்ளையும் செல்வம் செழிப்போட செல்ல பிள்ளையாக 60 பிள்ளையும் வளரும் காலம். பிள்ளைய வளர வளர மலையாள நாடு பஞ்ச நாடாக, நாடு கடும் பஞ்சமடைய மக்கள் எல்லாம் பசியில வாடுது, என் விலங்கெல்லாம் சாகுது பயிரெல்லாம் கருகுது. மலையாளத்து அரசே மக்களை காப்பாத்த வழி இல்லாம கண்கள் அங்கும் காலா, எத்தனைய கோடாங்கே வச்சு மண்டுக்குறி பார்த்தாலும் அது உடுக்க உடச்சரிஞ்சிடும், கோடாங்கி கை கால் வராதுடா. அப்பத்தான் என்ன செய்யறதுன்னு ஏ இந்த நல்ல நேரம், அப்பத்தான் கோசு குண்டு கோடாங்கி சுப்பைய நாய்க்கிறக்கும் புட்டு மண்டும் குறி பார்க்கையில கோசு குண்டு கோடாங்கி சுப்பைய நாய்க்கரு எடுத்து வச்ச குறியில சொன்னாரா. இந்த 60 பிள்ளையும் வேற யாரும் உள்ளடாடா, இது பொல்லா கருப்புடா, இது மலையாள நாட்டில இனி வச்சு வளர்க்க இவன முடியாது. இது 1000 யானை கொண்ட பழமுடா, இது சங்கிலியில கட்டுப்பட்டாலும் கட்டுப்பட மாட்டாது. தோண்டிட்டான் என் 18 படி என புதைக்க மலையாளத்தையும் குழி தோண்டிட்டான்டா. 6 பள்ளத்தில உன் பெட்டி புதவோட போகுதுன்னு கருப்ப புதைக்க முடிய பண்ணி புதைச்சிட்டேன் மலையாளத்தை. அப்ப மன்ன புலந்துக்கிட்டு மானத்துக்கும் பூமிக்கு நின்றா நாம் 18 படியாடா. அப்ப மக்கள் எல்லாம் இது என்ன உருவம் பார்க்க போயமா இருக்கு. அப்ப வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சாண்டா என் 18 படியான பெட்டிக்குள்ளே. உன் பெட்டிய விட்டு உன்னை கிளப்பிட்டாண்டா மலையாளத்தான். ஏ உச்சி நல்ல நேரா, அது 1 என் கருப்பு வருதுடா. உன் பெட்டி ஒத்தையில மலட்டாட்டு தண்ணியிலடா. உன் பெட்டிய விட்டு நீ வெளியேறி என் இழுப்ப கூடிய முனீஸ்வர நொண்டிச்சாமி நீ இருக்கிறது உண்மையானா, என் கருப்ப பெட்டிய உடச்சி இந்த நல்ல பொட்டல் இல்லை நீ விளையாட வாப்பு. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா, நல்ல குடியருவா சாமி குடியருவா, விளையாடும் முடியாது.
எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாம நூறாண்டு காலம் வாழ வேண்டும். இந்த முனீஸ்வரர் நொண்டி முனீஸ்வரர் தத்துவமா இருக்கா அப்படின்னா இருக்கு. தண்ணியை தொலைச்சு தண்ணி கொடுக்காதீங்க, எழுப்பிட்டு போங்க, அது வருவாங்க. நீங்க போகலாம் பிரதர், அவங்க வந்து கூட்டு போயிருவாங்க, நீங்க போங்க. நானே சாமி வர்றது நல்லண்ணே, யாருமே கிண்டல் பண்ணாதே, போங்க. வேற பாட்டா யாரு சொன்னாங்கிட்டு வா, மேடைக்கு வரேன், கொஞ்சம் வரேன். அந்த பாடியை குருண மந்த வச்சு காலி அதையா தத்துரூபமா இருக்கு சாமி. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகையாக இளைஞர்கள்லாம் அழகுக்கு மயங்கும் அளவிற்கு இங்கே வருகிறது. அந்த உள்ள நகேந்திரா சிறுவயதிலே எப்படி இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி முகப்பாவனை கொண்ட எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அவள் ஒருத்தியை நல்ல அழகு என்பே, நல்ல அழகு என்பே. நன்றி நன்றி. அருமையான அழகி, நான் கண்டு ரசித்த அழகி. தெல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்தாலும் எனக்கு அம்பளிப்பு வாரி வழங்கிய எனது அன்பு சகோதரன், அன்பு தம்பி, நிறையா உதயக்கரன் நீட்டிய எழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரன் வைரவன் சார்பாக ரூபாய் 51 அம்பளி பழப்பு. என்ன இப்போ என்ன போய் ஒட்டிட்டு வரவா? இந்த வரேன். சிவகங்கை மாவட்டம் காரக்குடி வட்டம் எழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு NM பிரதர்ஸ் அணியினால் நடத்தப்படும் 5வது மாபெரும் கபாடி போட்டி நடைபெறும். 16/6/2023 வெள்ளிக்கிழமை, வர்ற வெள்ளிக்கிழமை 10:00 இடம் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு நொண்டி முனீஸ்வரர் கோவில் திடல். முத்தான முதல் பரிசு ரூபாய் 10,001 வழங்குவர்கள் எஸ் ராகேஷ், எஸ் மணிகண்டன், மர வியாபாரம் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. 2வது பரிசு 8,001 வழங்குவர்கள் கூவனா பாண்டி அண்ட் ஐயப்பன் குடும்பத்தார்கள் கேப் சிங்கப்பூர் இழுப்புக்குடி தெற்கு தெரு. 3வது பரிசு 7,001 வழங்குவர்கள் சி அடைக்கலம் கலா கல்வெட்டு இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. 6வது பரிசு வழங்குவர்கள் சி அழகப்பன் காளியம்மாள் சிற்ப கலைக்கூடம் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. முதல் பரிசு 8 கோப்பை வழங்குவர்கள் அண்ணன் ஆர் வீரப்பன் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. 2வது பரிசுக்கான 7 கோப்பை வழங்குவர்கள் NS சரவணன் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. 3வது பரிசுக்கான 6 கோப்பை வழங்குவர்கள் எஸ் செல்வகுமார் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. 4வது பரிசு 5 கோப்பை வழங்குவர்கள் ஜி வீரசேகர் ஆர் செல்வகுமார் குடும்பத்தார்கள் இழுப்புக்குடி தெற்கு குடியிருப்பு. நுழைவு கட்டணம் ரூபாய் 251. காலை 10:00 மேல் வரும் அணிக்கு ஃபைனோடு 301 வசூலிக்கப்படும். லேட்டாக வந்தால் 300 ரூபாப்பா. மெடல் அம்பளிப்பு, உணவு அம்பளிப்பு, கொட்டகை அம்பளிப்பு, நோட்டீஸ் அம்பளிப்பு, கமிட்டியே நன்றி. என்ன பண்ண சொல்கிற, 12 மணி ஆச்சுன்னா போக சொல்றியா? அண்ணே இன்னும் ஒரு 10 நோட்டீஸ் பிறகிட்டு வாங்கினேன், ஒரு முடிவு கட்டிட்டு போகிறேன். நன்றி அன்பு உறவுகளே. ஏன்னா இந்த மாதிரி